Hi friends, welcome to Gomu's lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். டெய்லி ஆபீஸ்க்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் என்னடா கொடுத்து விடலாம் அப்படிங்கறதே பெரிய போராட்டமா இருக்கும். இந்த லஞ்ச் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவும் சிம்பிளாவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க எல்லாம் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம லஞ்ச் மெனு எப்படி பிரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம புளிக்குழம்பு, காரக்குழம்பு, மசாலா குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியட்டும். ஒரு 25 சின்ன வெங்காயம் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்தோம் அப்படின்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இதை ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நான் அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சிங்க. ஒரு 1/4 கிலோ வந்து சுண்டக்காய் வாங்கியிருக்கேன், பச்சை சுண்டக்காய். இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம வந்து உரலில் வச்சு லைட்டாக தட்டிக்கிட்டால் போதும். நான் இப்படி 2 தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கசக்கெல்லாம் செய்யாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுக்கலாம். வயிற்றுல பூச்சி இருக்கிறவங்கெல்லாம் இந்த சுண்டைக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா பூச்சி தொல்லை வராதுங்க. நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை ஒரு 1 மினிட்டுக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு குக்காய் இருக்குது. இப்போ ஒன்றா கலந்து விட்டுக்குவோம். இப்போ இதில் நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், தனி மிளகாத்தூள். ஒரு 2/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லித்தூளும் 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான குழம்புங்க இந்த குழம்பு. இந்த குழம்புல நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. ஒன்றா கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுக்குவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். சுண்டைக்காயை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சிங்க. பாருங்கள் சுண்டைக்காவும் ஓரளவு வெந்துருச்சு நல்லாவே. இப்போ ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேங்க, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குவோம். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து நான் வந்து இப்படி நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு அதை ஜாரையும் லைட்டாக நான் கழுவி ஊற்றிக்கிறேன். இப்போ தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ஒன்றா கலந்து விட்டுக்குவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கசப்பே தெரியாது இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 1 மினிட்டுக்கு மட்டும் இதை குக் பண்ணுவோம். 1 மினிட் ஆயிடுச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுது. அடுத்தால நம்ம வந்து முளைக்கீரை பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வந்து இதை வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். முளைக்கீரை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க, இப்போ அதை சேர்த்துக்கலாம். கீரை வந்து வாரத்துக்கு நம்ம ரெண்டு நாள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்குவோம். நம்ம ஃபஸ்ட்டு கீரை சேர்க்கும்போது கீரை வந்து நிறையா இருக்குங்க, அந்த வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாயிரும். நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சுங்க. ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கீரையும் ரெடி ஆயிடுச்சுது, நல்லா வெந்துருச்சுது. இப்போ 1 கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேருங்க, இல்லை அப்படின்னா டேஸ்ட்டாகவே இருக்காது. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு ஆரோக்கியமான கீரை பொரியலும் நமக்கு ரெடி ஆயிருச்சுது. ஆம்லேட் போட்டுக்கலாம். நான் வெங்காயம்லாம் கட் பண்ணி முட்டைலாம் சேர்த்து கலக்கி வச்சுருக்கிறேன். இது 1 பக்கம் வெந்ததும் நம்ம வந்து மாற்றி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஆம்லேட்டும் ரெடி ஆயிருச்சுது. இப்போ நம்ம பிளேட்டில் சாதம் எடுத்து வச்சுக்கலாம். சுட சுட சோறு. பச்சை சுண்டைக்காய் குழம்பு. இதே மாதிரியே இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பே இருக்காதுங்க. கீரை பொரியல், முட்டை ஆம்லேட்டு. இந்த லஞ்சு மெனு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.